எங்கே போனாலும் அங்கே சந்திரசேகர் வருகிறார். கன்னியாகுமரிக்கு போனா அங்க இருக்கிறாரு, நெல்லைக்கு போனா இருக்கிறாரு, திருச்சிக்கு போனா சண்முகத்தோட இருக்கிறாரு. அதாவது அவர் எப்படி பணியாற்றுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் கூட ஒரு நாள் நம்ம குண்டல் தாசன்ட கேட்டேன், நம்ம சந்திரசேகருக்கு என்ன தான் ஏன் வருமானம் வருது, வருமானம் எப்படி வருது, எங்களை மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களே போகிறது வாரதுக்கு என்ன என்று யோசனை பண்ணி கணக்கு பார்க்குறோம், அதற்குரிய பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். சந்திரசேகர் பாவம் வரும் ஊழியனாக இருந்து சிவாஜி அண்ணனின் தொண்டனாக மட்டும் இருக்கின்றவர் எப்படி இதை சமாளிக்கிறார் என்று சொன்னேன். அதற்கு கொண்டல்தாசன் சொன்னார், ஏதோ ஒரு சிறிய நிறுவனம் வைத்திருக்கிறார், அதிலே கிடைக்கின்ற வருமானத்தில் அவர் தன்னை சமாளித்துக் கொள்கிறார் என்று சொன்னார். தம்பி சந்திரசேகரை பொறுத்தவரையிலே சிவாஜி மட்டும்தான் அவருக்கு கடவுள், வேற ஒன்றும் இல்லை. அண்ணன் சிவாஜி மட்டும்தான் அவருக்கு கண்களிலே தெரிகிறது. கலங்கரை விளக்கமாக சிவாஜி இருந்து இந்த சந்திரசேகரை வாழ்த்தி கொண்டிருக்கிறார். எனவே மணி மண்டபம் கட்டப்பட வேண்டும் என்பதில் இருதரப்பும் ஒரு முடிவுக்கு வந்து 2016 தேர்தலில் தேர்தலுக்கு முன்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மணிமண்டபத்தை கட்டித்தர வேண்டும், அதற்கு சந்திரசேகர் போன்ற அந்த வீரமிகு இளைஞர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழகத்தின் தலைவராக இருக்கின்ற இவி கேஸ் அவர்கள் தலைமையிலே, அவரும் சிவாஜி ரசிகர் தான், அவர் மூலம் சட்டமன்றத்திற்கு நுழைந்தவர் தான். எனவே நாங்களெல்லாம் முயற்சி செய்கின்ற இந்த காலகட்டத்தில் ஆளுங்கட்சியை சார்ந்த வலிமையான ஆட்கள் வருகிறார்கள். ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் நினைத்தால் டெல்லியிலே கூட சிவாஜிக்கு மணிமண்டபம் கட்டலாம், வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, இந்தியாவே அவர் கையில் இருக்கிறது. எனவே டெல்லியிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு அவர்கள் தயாராவார்கள், சென்னையிலே நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கு அரசும் நடிகர் திலகமும் நடிகர் திலகத்தை வைத்து இந்த நடிப்புக்கு இலக்கணம் சொல்லி கொடுத்து அந்த நடிகர் சங்கமும் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி, உங்கள் முயற்சி வெற்றி பெறும், அந்த வெற்றிக்கு நானும் வருகை தந்திருக்கின்ற அத்தனை தலைவர்களும் முயற்சி செய்வார்கள் என்று சொல்லி வாழ்த்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற நம்மை எல்லாம் தமிழகத்திலே ஒரு மரியாதைக்குரிய நபராக மாற்றிய நடிகர் திலகம் டாக்டர் சிவாஜி அவர்களினுடைய நினைவு மண்டபத்தை அவர் கட்டுவாரா இவர் கட்டுவாரா என்பதற்காக அல்ல, பிச்சை எடுத்தாவது தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களிடம் பிச்சை எடுத்தாவது இன்னொரு 6 மாதத்திலே சிவாஜியினுடைய மணிமண்டபத்தை கட்டுவோம் என்ற லட்சியத்தோடு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தலைவர் சிவாஜிக்கு சில நாள், சில மாதங்கள், சில வருடங்கள் அவருக்கு துணைவே துணை உறுப்பினராக இருந்து பணியாற்றி இன்றைக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தலைவர் சிவாஜிக்காகவே இன்றைக்கு அர்ப்பணித்திருக்கின்ற என்னுடைய இனிய சகோதரர் நடிகர் திலகம் சிவாஜி சமூக நலப் பேரவையின் சார்பில் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மாநில மகளிர் அணி தலைவர் சி பி ராணி அவர்கள் கதராடை அணிவிப்பார்.
மரியாதைக்குரிய நடிகர் திலகம் அவர்களுக்கு மணிமண்டபம் எழுப்பியே தீருவோம் என்று தீர்க்கமாக முடிவெடுத்து இங்கே கூடியிருக்கும் அவரது ரசிகர்கள் என்பது மட்டுமல்ல, அவரோடு உயிரோடு ஒன்றிணைந்து உணர்வோடு ஒன்றிணைந்து இங்கே அமர்ந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம். இந்த இயக்கத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் சந்திரசேகரன் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், சிவாஜி சமூக நல பேரவையை சார்ந்த சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம். இங்கே என்னோடு எங்களது இயக்கத்தை சார்ந்த மாவட்ட தலைவர் காளிதாஸ் அவர்களுக்கும், அண்ணாமலை அவர்களுக்கும், ராஜேந்திரன் அவர்களுக்கும், இங்கே வழக்கறிஞராக அமர்ந்திருக்கும் குமரகுரு அவர்களுக்கும், மற்றும் என்னோடு வந்திருக்கும் எங்களது சகோதரர்களுக்கும் வணக்கத்தை சொல்லுகின்ற இதே நேரத்தில், ஒரு மணிமண்டபத்தை நோக்கி நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அரும்பெரும் நடிகராக பல பாத்திரங்களை நம் முன்னால் கொண்டு வந்தவராக, பல சுதந்திர போராட்ட வீரர்களை நாம் பார்த்ததில்லை. இன்று சுதந்திர போராட்ட வீரர்களை கட்டபொம்மனாக இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும், வாவூசியாக இருக்கட்டும், அவர்களை நம் கண்முன்னால் கொண்டு வந்தவர் யார் என்றால், வாழ்ந்த அந்த தியாகிகள் அல்ல, அங்கே நடித்த தியாகியான சிவாஜிதான் அதை கொண்டு வந்தார். இன்று ஒரு மணிமண்டபம் வேண்டும் என்று நாமெல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மணிமண்டபங்கள் எழுப்பப்பட்டு விட்டன. பல கோடி மக்கள் சிவாஜி அவர்களின் நடிப்பை பார்த்தவர்கள் அத்தனை பேரும் தங்கள் இதயத்தில் ஏற்கனவே மணிமண்டபத்தை அவருக்காக கட்டி எழுப்பிவிட்டார்கள் என்பது செய்தி. ஆக மணிமண்டபம், இது நான் சிவாஜி அவர்களை இங்கே இந்த மேடையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவள் என்ற முறையில் நான் நிற்கவில்லை. மிக சிறு வயதிலிருந்தே சிவாஜி அவர்களை கண்டு வளர்ந்த ஒரு குழந்தையாக மட்டுமல்ல, பெரியவளாகவும் அவருக்கு இதே மவுண்ட் ரோடில். இங்கே உள்ள சிவாஜி ரசிகர்களுக்கு, சற்று இளவயதை தாண்டியவர்களுக்கு நன்றாக தெரியும், அக்டோபர் 1 அவர் பிறந்த நாள் என்று ஒரு மிகப்பெரிய பேரணி நடக்கும். அப்பொழுது காமராஜர் அவர்களோடு உட்கார்ந்து அதை என் தந்தையோடு நானும் பார்த்திருக்கிறேன் என்ற நினைவு சிவாஜி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்காக இந்த அண்ணா சாலையை தாண்டி வரும் பொழுது என் நினைவில் நிழலாடியது. அது மட்டுமல்ல, சிவாஜி அவர்களுக்கு இன்று ஏன் மணிமண்டபம் கட்டுவதற்கு தாமதமாகிறது என்றால், திரையில் நடிக்க தெரிந்த அந்த கலைஞனுக்கு வாழ்க்கையில் நடிக்க தெரியவில்லை என்ற ஒரு காரணத்தினால்தான். வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல நடித்து நடித்து இன்று உயர்விற்கு வந்திருந்தால் என்றோ அவருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கும். அந்த தூய்மையான கலைஞனுக்கு என்று மணிமண்டபம் கட்டப்படுகிறதோ அன்றுதான் திரையுலகை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் பெருமை அடைந்தவர்களாக இருப்பார். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், சந்திரசேகர் போன்றவர்கள் அதற்கு போராடுகிறார்கள். உடன் உழைத்தவர்களும், உடன் நடித்தவர்களும், இயக்கியவர்களும், ஏன் அரசியலில் அவரோடு இணைந்தவர்கள் கூட ஏன் இதை இவ்வளவு காலம் தீவிரமாக எடுத்து செல்லவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என் மனதில் எழுகிறது. மரியாதைக்குரிய சிவாஜி அவர்கள், மிக சிறு வயது குழந்தையாக இருந்தே நான் பார்த்து பழகியது என்பது மட்டுமல்ல, எனது தந்தையோடு மிக நெருங்கிய உறவு கொண்டவர் அவர். இரண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நட்பே அங்கே இருந்தது. அது மட்டுமல்ல, தஞ்சையில் பிறந்து உண்மையிலேயே இந்த தமிழகத்தையே தன் நடிப்பால் ஆட்டிப்பட
படைத்தவருக்கு ஒரே மணிமண்டபம் இல்லை என்பது ஒவ்வொருவரும் நாம் அவமானத்தால் கூனி குறுகி உலகத்தையே என்று சகோதரர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் சிவாஜி இந்த தமிழகத்திற்கு மட்டும் சொந்தமில்லை, அவரது நடிப்பு, அவர் நடிப்பாற்றினால் உருகியவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஆக அந்த உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களின் முயற்சியினால் மறக்கப்பட்ட இந்த நினைவாலயம், இந்த மணிமண்டபம் இங்கே சிவாஜி சமூக நல பேரவையினால் இப்பொழுது மறுபடியும் எழுந்திருக்கிறது. இப்பொழுது எழுச்சி எழுந்திருக்கிறது, முயற்சி எழுந்திருக்கிறது. அதனால் நாளை மணிமண்டபம் எழும் என்ற ஒரு மிகப்பெரிய முயற்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் முயற்சிக்கு எனது வாழ்த்துகள். எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஒரு கட்சிக்குள் அடக்கிவிட முடியாதோ, அதே போல மரியாதைக்குரிய சிவாஜி அவர்களையும் ஒரு கட்சிக்குள் அடக்கிவிட முடியாது. எல்லோருக்கும் அவர் சொந்தம், எல்லா கட்சியினருக்கும் சொந்தம், எல்லா தமிழருக்கும் சொந்தம், 6 கோடி தமிழருக்கும் சொந்தமான இந்த கலைஞனுக்கு விழா எடுக்காமல் இருப்பது இந்த 6 கோடி மக்களை ஆட்சி செய்யும் அரசுக்கு சரியான நடவடிக்கை அல்ல என்பதை அத்தனை பேரும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே நீங்கள் கூடியிருக்கிறீர்கள், கூட்டம் கூட்டமாக கூடியிருக்கிறீர்கள். உங்கள் கூட்டத்திற்கு பின்பாவது அங்கே கட்டடம் எடுக்கப்படுகிறதா என்ற ஒரு செய்தியை நாமெல்லாம் சிந்திப்போம். இல்லை என்றால் சிவாஜி அவர்களுக்கு மணிமண்டபம் எழுப்பும் வரை உங்களோடு இணைந்து அதன் முயற்சியில் நாங்களும் தீவிரமாக ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த முயற்சியை முன்னெடுத்து செல்வதில் எங்களது முயற்சி இருக்கும். ஏனென்றால் சிவாஜி அவர்களுக்கு மரியாதை செய்வது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ, தனிப்பட்ட கலைஞனுக்கோ, தனிப்பட்ட நடிகனுக்கோ செய்வது அல்ல. சிவாஜி அவர்களுக்கு மணிமண்டபம் எழுப்புவது ஒவ்வொரு தமிழனுக்கும் கொடுக்கும் மரியாதை என்ற நிலையில் அத்தனை பேரும் இணைந்து செயலாற்றுவோம், உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கும் செயலாற்றுவதற்கும். ஏனென்றால் சிவாஜி அவர்கள் மீது வைத்திருக்கும் மரியாதையின் காரணமாக ஒவ்வொருவரும் உங்களோடு இணைந்து அதற்காக நாங்களும் முயற்சி செய்ய தயார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் முயற்சி வெற்றியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். வகையிலே இங்கு கூடியிருக்கின்ற அண்ணன் உண்பால் அன்பு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணனுடைய விசுவாசிகளை, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அருமை தலைவர்களை, அண்ணன்பால் அன்பு கொண்டு இன்று வரை தன்னை இந்த உண்ணாநோவிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த தமிழக அரசுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த உண்ணாவிரத்தின் மூலமாக இந்த தமிழக அரசு அண்ணனுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டித்தரும் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய எண்ணங்களோடு நானும் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயகந்த். மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சங்கராஜன் அவர்கள் மேடைக்குறவும், மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சிவாஜி மனோ, மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சென்னை கணேசன், மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் திருப்பூர் சங்கர் சிங் அவர்களுக்கெல்லாம் நமது மாநில பொதுச்செயலாளர் நண்பர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மரியாதை செலுத்துவார். பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். இங்க வா
கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு நிமிடங்கள் பேசு. மரியாதைக்குரிய அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜியினுடைய சமூக நில மேரவை தலைவனுடைய தலைவர் அன்பிற்குரிய சந்திரசேகர் அவர்களே, மரியாதைக்குரிய அழைந்து கொண்டிருக்கிறார். இப்படியும் ஒரு மனிதன் சிவாஜியின் மீது உயிரை வைத்துக் கொண்டு சுற்றி கொண்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அவரை பாராட்டுகிறேன். இந்த உண்ணாவிரதம் வெற்றி அடைய வேண்டும். நான் இந்த இடத்திலே சொல்லுகிறேன், அவர்கள் கட்டாவிட்டாலும் பரவாயில்லை, சந்திரசேகருக்கு நான் ஒரு உறுதியை தருகிறேன், நாம் எல்லாம் சேர்ந்து கட்டுவோம் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். நண்பரும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கெல்லாம் பின்னணியில் இருந்து உறுதுணையாக இருந்து எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தரும் அண்ணன் எஸ்டிஎன் செழியன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசும். என் சார்பில் இந்த பேரவையை துவக்கி 10 ஆண்டுகள் நிறைவேறுகிறது என்றால் அந்த கடந்து வந்த பாதைக்கு தடமமைத்து கொடுத்த எங்கள் அண்ணன் எஸ்டி செழியன் அவர்களுக்கு சிவாஜி சமூக நலப் பேரவையின் சார்பில் இந்த கதராடை அணிவிக்கிறேன். அருமை சகோதரர் கான் அவர்கள் ஒரு 2 நிமிடங்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். அவருக்கு நாம் பல கோரிக்கைகள் அரசிடம் வைத்தோம். இதற்கு முன்பு இருந்த திமுக அரசு நாம் எல்லாம் கலைஞரை சென்று பார்த்து நமது கோரிக்கை மனுவை கொடுத்தோம். அப்பொழுது அவர் பரிசீலித்து சொல்லி அதில் இரண்டில் ஒன்று சிறை அமைத்து கொடுத்தார். ஆனால் மனிதனும் கிடைக்கப்படவில்லை. அதற்கு பிறகு வந்த அதிமுக அரசிடம் பல முறை கோரிக்கை வைத்தும் இதனால் வரையிலும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. கர்நாடகாவில் ராஜ்குமார் மறைந்தார். அவருக்கு அரசு இடமும் கொடுத்து நிதியும் கொடுத்து மனிதமும் அமைத்து கொடுத்துகிறது. அதே போல் விஷ்ணுவர்தன் அவருக்கும் இப்படிதான். அதே போல் ஆந்திராவில் நாகேந்திராவுக்கும் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுவார். உண்ணாவிரத போராட்டத்தின் தலைவர் காவிய தலைவர் சிவாஜியின் புகழ்தாக்கும் காவலன் என்னையும் என் குடும்பத்தையும் காக்கின்ற என் தலைவன் கே சந்திரசேகரன் அவர்கள வருக தந்து வாழ்த்த இருக்கின்ற வாழும் காமராஜர் என் ஆறுயிர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, அண்ணன் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, மாநில மாவட்ட நிர்வாகிகளே, மகளிரணி நிர்வாகிகளே, அண்ணனால் இதயங்களே என்று அழைக்கப்பட்ட ஆறுயிர் அண்ணன் சிவாஜியின் அன்பு இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் என் எண்ணம் என்னும் நான் எடுத்து வண்ணமலர் பூக்களை வார்த்தை என வருத்தி முதற்க நன்றி என்னும் மாலைதனை சூட்டுகிறேன். நன்றி என்று காலையிலிருந்து இந்த உண்ணாவிரதம் இதில் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். எல்லோரும் ஒன்றை சொன்னார்கள். ஒன்று அரசு கட்ட வேண்டும், இல்லை என்றால் நடிகர் சங்கம் கட்ட வேண்டும். அதற்கு மேலாய் ஒரு நண்பர்கள் சொன்னார்கள், பிச்சை எடுத்தாவது நாம் கட்டுவோம் என்று. தலைவர்கள் எல்லாம் மேடையில் இருக்கிறார்கள்.
யாருக்கு எவன் பிச்சை எடுப்பது? எத்தனையோ பேருக்கு பிச்சை போட்டு வாழ வைத்த என் தலைவன் டாக்டர் சிவாஜிக்கு பிச்சை எடுத்து கட்டுவதா? அண்ணன் செழியன் சொன்னாரே, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் டி நகரில் இந்த பேரவையை துவக்கப் போகிறேன் என்று சொன்னவுடன் நண்பன் சந்திரசேகரனே, துவக்கு நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னாரே, அன்று நானும் இருந்தேன். அன்று எல்லாரும் இப்படித்தான் சொன்னார்கள். தலைவர் மறைந்து 4 ஆண்டு ஆகிவிட்டது. நினைவாலயம் இல்லை, பிச்சை எடுப்போம், கட்டுவோம். எல்லோரும் பேசி முடித்ததற்கு பின்னால் நான் சொன்னேன், ஏன் பிச்சை எடுக்க வேண்டும்? தோற்று போன காங்கிரசை 30 ஆண்டு காலம் தோளில் தூக்கி சுமந்தான் சிவாஜி. இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் கோட்டைக்கு 7 மாவட்டங்களில் கட்சி அலுவலகம் கட்டி தந்தான் தலைவர் சிவாஜி. மாடு மேய்ந்து கடந்த நடிகர் சங்கத்தை மாளிகையாய் கட்டி தந்தவன் காவிய தலைவர் சிவாஜி. நாட்டுக்கு ஆபத்து என்று வந்தவுடன் தன் மனைவியின் தாலியையும் சேர்த்து கழற்ற பார்த்தான் சிவாஜி. நாட்டின் பிரதமர் தடுத்தான், அதனால் தாலி தப்பியது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தபோது போர் முனையில் எங்கே நாட்டை காக்கின்ற வீரன் தோற்று போய் விடுவானோ, அவன் எங்கே தோற்று போய் வாழ்வான் என்று கலங்கிய தலைவர் சிவாஜி போர் முனைக்கு போக ராணுவ வீரனை பயப்பட்டான். ஆனால் என் தலைவன் காவிய தலைவர் சிவாஜி ஒருவர் தான். ஆள் செல்கின்ற விமானம் அல்ல என் பெரியோர்களே, சரக்கு ஏற்றி செல்கின்ற விமானத்தில் சென்று போர் முனையில் நாடகம் நடத்தி வீரனை உற்சாகப்படுத்தி நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தவன் என் தலைவன் காவிய தலைவர் சிவாஜி. இந்த நாட்டில் எல்லா தலைவர்களும் பாராட்டியவன் தலைவன் சிவாஜி. சினிமாவே பார்க்காத பெரியாரே சிவாஜி என்று பட்டம் கொடுத்தவன் சிவாஜி. இப்படிப்பட்ட தலைவனுக்கு பிச்சை எடுத்து மணிமண்டபம் கட்டுவதா? அன்று சொன்னேன், 2 சிலையை செய்யுங்கள், ஒன்றை சத்தியமூர்த்தி பவனில் வைப்போம், ஒன்றன்றை நடிகர் சங்கத்தில் வைப்போம். எடுத்தால் கையை வெட்டுவேன் சொன்னேன். அன்று 10 ஆண்டுக்கு முன்னால் அப்போதான் விஜயகாந்த் பூஜை போட்டான், பத்திரிகையிலலாம் எழுதுனான், பொங்கினார்கள் போட்டார் பூஜைன்னு. பூஜை போட்டதே யார்? அவங்காளி. அப்புறம் இப்போ யார்? நிரோத் சரத்குமாரா? அவர் தானே. அவர் கட்டுவாருன்னு பார்த்தா அவரே கட்ட மாட்டார். நம்ம தலைவர் ராமனுக்கு அப்புறம் ஒரிஜினலாக ஒரு பொண்டாட்டியோடு வாழ்ந்த ஒரு ஆள் தலைவர் சிவாஜி. அவர் இருந்த நடிகர் சங்க தலைவர் இடத்துல பழைய பாத்திரத்தை கலாய் பூசி வச்சிருக்கிற சரத்குமார் தலைவர். அவன் செய்வானா? செய்ய மாட்டான். ஆக இப்போ இதுக்கு தீர்வு என்ன? இடம் கொடுத்தது அரசாங்கம். யார்கிட்ட கொடுத்தது? நடிகர் சங்க கிட்ட. நடிகர் சங்கம் வாங்கிக்கல, கொடுத்தவன் கொடுத்தான், வாங்கினவன் வாங்கலை, இடம் அப்படியே இருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், பக்கத்தில் ராஜ்குமாருக்கு மணிமண்டபம் கட்டி திறந்துட்டான். அவன் ஊருக்கு அவன் பெரிய நடிகன். இன்னொரு நடிகன் செத்தா 10 கோடி ரூபா அலாட் பண்ணுறான். ஆந்திராவில் செத்தா அவனுக்கு மணிமண்டபம் கட்டுறான். இப்படி எங்கே செத்தாலும் பண்ணுறான். என் தலைவன் சிவாஜி தமிழ்நாட்டில் பிறந்தது பாவமாடா? அமெரிக்காவில் ஒரு நாள் மேயராக இருந்தது பாவமாடா? வீரபாண்டிய கட்டபொம்மனையும் பாபுஜியையும் பாரதியும் இந்த நாட்டில் கண்ணில் காட்டியது அவர் செய்த பாவமா? படைக்கின்ற கடவுள், காக்கின்ற கடவுள், அழிக்கின்ற கடவுள் என்ற 3 கடவுளையும் காட்டினாரே, அது பாவமா? அப்பரை காட்டினாரே, அது பாவமா? எல்லோரும் பணம் சம்பாதிக்க கூத்தாடினால் என் தலைவன் நாடு காக்க கூத்தாடிய ஒரு மாபெரும் நடிகனாச்சு. அவனுக்கு கேட்பது, நாங்கள் என்ன பிச்சையா? உன் கடமையை ஒழுங்கா செய். சிலையை திறந்தார் கலைஞர். எடுக்கணும்னு கேஸு போட்டால் போன வருஷம் டிசம்பர் மாதம், கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா பேசவே இல்லை, நான் போயிடுறேன். போன மாதம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி அந்த சிலையை அகற்றக்கூடாதுன்னு கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட ஒரு ஆர்ப்பாட்டம்.
சிலை அகற்றக்கூடாதுன்னு போன வருஷம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி அப்போ இந்த அம்மா முதலமைச்சர் கேஸுக்கு சீனுக்கு வரல, ஒன்றும் நடக்கலை. இயற்கையாக நான் பேசின அந்த போராட்டத்தில் திருவிளையாடல் படத்தில் சிவாஜி வந்து நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேன்னு அப்போ பாண்டாரு. அவர் ஏதோ சிவபெருமானாக வந்து பாண்டாருன்னு நான் நினச்சேன். இப்போ ஆளுகின்ற சர்க்காருக்கு சொல்லுவேன், சிவாஜியை சிலையை அசைத்தால் நீ அசைவாய். சொல்லி ஒரு மாதத்தில் அசைஞ்சிடுச்சே, ஆடிடுச்சே.